மார்னிங். மர்டர் இந்த செவர்னு சொல்லிட்டு முக்கியமான எடிட்டோரியல். எல்லா ஹியூமன்ஸுமே வந்து ப்ரீசியஸாக வாழ்கிறதுக்கு வந்து ரைட் இருக்கப்ப சில பேர் மட்டும் லெஸ் ப்ரீசியஸாக இருக்காங்க மற்றவங்களோட அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடிட்டோரியலில் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்ஸு, கோர்ட்ஸு, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்லாம் நிறைய எஃபர்ட் எடுத்தும் அவங்களோட அந்த டிக்னிட்டி ஆஃப் லைஃப்லேருந்து வெளியவே இருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் தான் சீவேஜ் கிளீனிங், சாக்கடை அள்ளுறவங்க, செப்டி டேங்க் கிளீனிங் ஒர்க்கர்ஸ் வந்து இன்னும் அவங்களுக்கான டிக்னிட்டி ஆஃப் லைஃப் வந்து கிடைக்கலங்கிற பாயிண்ட்டை தான் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கூட ரீசெண்டாக வந்து நோட்டிஃபை பண்ணாங்க, ப்ரோஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அஸ் மேனுவல் ஸ்கேவேஞ்சஸ் அண்ட் த ரீஹபிலிட்டேஷன் ஆக்ட் 2013 சொல்லிட்டு அதுக்கு கீழே வந்து மேனுவல் ஸ்கேவேஜிங் வந்து கம்ப்ளீட்லி ப்ரோஹிபிட்னு சொல்கிறாங்க. இப்போ மேனுவல் கிளீனிங் வந்து அலோவ் பண்ணணுமா, ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இருக்கணும், மெக்கானிக் எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ண முடியாத நிலைமையாக இருக்கணும். அப்போ அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு ஹியூமன் இன்டர்வென்ஷன் தேவைப்படுறப்ப எல்லா சேஃப்கார்டு மெஷர்மெண்ட்டும் அவங்களுக்கு தேவையான மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் கொடுத்து அவங்கள வந்து அந்த ஸ்கேவேஜிங்கில் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்து தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பஞ்சாயத்தில் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கறது, ஏர்லைன் ரெஸ்பிரேட்டரு, ஏர் ப்யூரிஃபயர் கேஸ் மாஸ்க்கு, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷனு, மாஸ்க்கு, ப்ரீத்திங் அப்பாரட்டிஸ் அந்த மாதிரிலாம் நிறைய எக்யூப்மெண்ட் கொடுத்து தான் ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷனில் மட்டும்தான் அவங்கள வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த டிவைசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் ரூல்ஸ் சொன்னப்போ மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து அந்த எக்யூப்மெண்ட் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த ரூல்ஸ் வந்து மேண்டேட்டரியாக ஃபாலோ பண்ணுறங்க பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக 1993 இப்போ வரைக்குமே செப்டி டேங்க் கிளீனிங் ஒர்க்கர்ஸ், சேவேஜ் கிளீனிங் ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா 1000 பேருக்குள்ளே இறந்துருக்காங்கிறப்ப அவங்களுக்கான சேஃப்கார்டு மெஷர்மெண்ட் வந்து எடுக்கிறங்கிறது அவங்களுக்கான கொடுக்குற அந்த ரைட்ஸ் கொடுக்குற மாதிரி அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ரூல்ஸ் வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடிக்கடி வந்து மானிட்டரிங் பண்ணுறதும் அப்சலூட்லி எசென்சியல்னு சொல்கிறாங்க. சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா எல்லா எஃபர்ட்ஸும் எடுத்தால் தான் எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க மேனுவல் ஸ்கேவெஞ்சஸ்க்கு. அப்புறம் வந்து கம்பன்சேஷன் கொடுக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து செப்டி டேங்க் க்ளீன் பண்ணுறப்ப இறந்து போகிறப்ப அவங்களுக்கான கரெக்டான கம்பன்சேஷன் வந்து கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும், அதையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாருமே ஹியூமன்ஸுங்கிற பாயிண்ட்டை ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லாருமே ப்ரீசியஸாக வாழ்கிறதுக்கு ரைட் இருக்குங்கிற பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காங்க, நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பார்ப்போம். தேங்க்யூ.